தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நான் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளர். இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த சீதாப்பழத்தை வந்து எப்படி நம்ம சாகுபடி பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீதாப்பழத்தில் வந்து என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தெரியாமையே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இப்போ அதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுமே வந்து நம்ம சாப்பிடாம இருக்கும். இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் வந்து கேன்சர் வர்றதுக்கான அபாயத்தை வந்து இது குறைக்குது. அது தவிர்த்து கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மருந்தாகவும் வந்து இது செயல்பட்டுகிட்டு இருக்குது. அது தவிர்த்து இது நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாமே வந்து தந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக இருந்தாலும் இதை நம்ம சாகுபடி பண்ணுறதுனால ஒவ்வொரு வருஷமே நமக்கு குறைந்தபட்சம் வந்து 3 லட்சமாச்சும் வருமானம் தருது. அதிகபட்சம் வந்து 6 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி வருமானத்தை வந்து தரக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மானாவரி பயிராகவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி சாகுபடி பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுக்கு தண்ணியே வந்து தேவைப்படாது. வறட்சி பகுதிகளில் கூட இது ரொம்பவே செழிச்சு வளரும். இன்னைக்கு நம்ம அதை எப்படி சாகுபடி பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி நிறைய மர வளர்ப்பு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லட்சங்களில் வருமானம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இதோட பயன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த சீதாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்துது. ஆனால் வந்து 1-2 புற்றுநோய் இல்லை, 12 வகையான புற்றுநோய்களை வந்து கட்டுப்படுத்துது. அதே மாதிரி புற்றுநோய்களுக்கு வந்து அந்த 12 வகையான புற்றுநோய்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் வந்து இது கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் அந்த மாதிரி உடலுக்குள்ளே இருக்க ரொம்ப முக்கியமான உறுப்புகளை வந்து இது பாதுகாக்குது. அந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து இது சீர்படுத்துறதுனால நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் நோய்களான இரத்த அழுத்தம், ஆஸ்துமா அந்த மாதிரி நோய்களை கூட இது குணப்படுத்துது. காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இது தடுக்குது. இப்போ நாம் இதை எப்படி நம்ம சாகுபடி பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம சாகுபடி பண்ணுறக்கு ஏற்ற ரேங்களை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ரேங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. ஒவ்வொரு ரங்களோட பழங்களுமே வந்து நல்ல உருண்டையா இருக்கும், இதய வடிவில் இருக்கும், அதே மாதிரி சுவை கொஞ்சம் மாறுபடும். அது தவிர்த்து சில ரங்கள் வந்து உயர் வீரிய ரங்களா கூட கருதப்படுது, ஹைபிரிட்டா உருவாக்கி இருக்காங்க. ஆனா வந்து எல்லா ரங்களுக்குமே வந்து சாகுபடி முறை அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரகம் வந்து ஃபேவரபிளா இருக்கோ, அது தவிர்த்து உங்க பகுதிகளில் எந்த ரகம் வந்து நல்லா செழிச்சு வளருமோ அதை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க. பொதுவாகவே வந்து எல்லா சீதாப்பழமுமே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி பகுதிகளில் நல்லாவே வளரக்கூடியது. ஸோ மானாவரி பயிராக கூட நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி சாகுபடி பண்ணலாம். நம்ம இந்த சீதாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகளவில் நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம், நடுத்தரமான ஈரப்பதம். ஈரப்பதம் வந்து காட்டில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நடுத்தர ஈரப்பதம். அதே மாதிரி வெதுவெதுப்பான வெப்பநிலை, அதே மாதிரி வெதுவெதுப்பான காலநிலை இருக்கணும், உலர்ந்த காலநிலை இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வெப்பமண்டல பகுதிகளில் தான் இது நல்லா வந்து செழித்து வளருது. அது தவிர்த்து கார்த்திகை மாதத்தில் நம்ம இது நடவு செய்கிறோம் அப்படின்னா இதுக்கேற்ற கிளைமேட் இருக்கனால அப்போ வந்து இது ரொம்பவே செழித்து வளருது. இப்போ நம்ம மண் வளத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சீதாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்லேயுமே வந்து ரொம்பவே செழித்து வளருது. ஆனால் வந்து நல்ல ஆழமான வளமான வடிகால் வசதியுள்ள செம்மண் வந்து ரொம்பவே ஏற்றது, கரிசல் மண் வகைகள் வந்து ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் வறட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்களில் கூட இது நல்லாவே செழித்து வளருது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நல்லா வடிகிற மாதிரி மண்கள் இருந்தால் கூட அங்கே கூட இது நல்லாவே செழித்து வளருது. ஸோ உங்கள் நிலத்தில் வந்து எந்த மண் இருந்தாலுமே வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை, இது எல்லா மண்லேயுமே வந்து ரொம்பவே செழித்து வளருது. நிலம் தயாரித்தல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்போ போல் மற்ற மரத்துக்கு மாதிரி தான் நிலத்தை வந்து நல்லா உழுதறணும். அதே மாதிரி வந்து நிலம் வந்து நல்லா சமனாக இருக்கணும், அப்போ தான் வந்து வேர்கள் வந்து நல்லாவே மண்ணுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து நாம் எப்போ போல் கூலி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து 2 அடி × 2 அடி × 2 அடி அந்த அளவில் குழியை நம்ம எடுத்துக்கணும். சொல்ல போனால் 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் இந்த அளவில் குழியை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்துதான் வந்து அந்த குழிகளில் அடியுரமாக வந்து தொழுவுரம் நம்ம போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழுவுரம் மட்டும் போடுறதில் மண்புழு உரம், மற்ற எதை உரமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரத்தை வந்து போடுங்க. அது தவிர்த்து வந்து குழிகளை வந்து நம்ம உரத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிட்டுறணும். இவ்வளோதாங்க நிலம் தயாரித்தல். இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டுகளை வந்து நடவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழி எடுக்கிறப்போ அந்த குழிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இடைவெளியாச்சும் இருக்கணும்.
சொல்லப்போனால் வந்து ஒரு 16 அடி 6 இன்ச்சஸ் அப்படி எடுத்துக்கணும். இல்லைனா வந்து சாதாரணமாக 16 அடி 15 அடி அந்த இடைவெளி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த மரம் வந்து நல்லா கிளை பிடிச்சு காய்கள் தர்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ நாம் நாற்று உற்பத்தியை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நாற்றுகளை விதை மூலியமாக உற்பத்தி செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து அதை நாம் ஒட்டுக்கடிக்கலாம், அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் 2 விதை போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 1 விதை தான் முளைச்சி வரும், 10 விதைகள் போடுறீங்கன்னா 5 விதை தான் முளைச்சி வரும். அந்த மாதிரி முளைப்பு திறன் அப்படிங்கிறது இந்த விதைகளுக்கு வந்து கொஞ்சமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த நாற்றுகளை வந்து ஒரு சின்ன தொட்டியில் இல்லாட்டி நாற்றங்களில் உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒட்டு கட்டுறனாலும் கட்டிக்கலாம், இல்லைனா வந்து நிலத்தில் நடவு செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் மூலிமா நீங்கள் நடவு செய்யணும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 160 செடிகள் வரைக்கும் நீங்கள் நடவு செய்யலாம். அந்த 15 அடி x 15 அடி அந்த இடைவெளியில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நர்சரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயர் வீரிய ஒட்டு ரகங்கள் இருக்குது, நல்ல உயர் வீரிய விதை மூலிமா உற்பத்தி செய்யப்பட்ட புது புது ரகங்கள் எல்லாமே இருக்குது. அதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நடவு செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நீர்ப்பாசனத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் செடிகள் நட்ட உடனே வந்து நீர்ப்பாசனம் வந்து கட்டாயமாக பண்ணணும். இப்படி பண்ணுறனால அந்த செடியில் இருக்க தாய் மண்ணும் நம்ம தோட்டத்தில் இருக்க அந்த மண்ணுமே வந்து நல்லா ஃப்யூஸ் ஆயிரும். அதே மாதிரி வந்து மண் எல்லாமே வந்து லெவலப் ஆயிரும். இதனால் வந்து நீங்கள் நட்ட உடனே வந்து நீர்ப்பாசனம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் மண்ணை பொறுத்து நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து காய்ச்சல் பாய்ச்சல் முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த செடியோட ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு மட்டும் நீர்ப்பாசனம் பண்ணாலே வந்து போதுமானது. இது வந்து வறட்சியை தாங்கி வளரனால இதுக்கு குறைவான நீர்ப்பாசனம் வந்து தேவைப்படும். ஆனால் பெஸ்ட் மெத்தட் என்னென்னா முடிஞ்சளவுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ண உடனே வந்து சில நாட்கள் கழித்து மண் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து நீர்ப்பாசனம் பண்ணணும். இதுதான் வந்து காய்ச்சல் பாய்ச்சல் மெத்தட். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அந்த செடியோட வேருமே நல்லாயிருக்கும், அந்த செடிக்கு தேவையான நீர் சத்தும் கிடைச்சிடும், உங்களுக்கு தேவையான நல்ல மகசூலும் வந்து கிடைச்சிரும். இப்போ நாம் உரத் தேவைகளை பற்றி பார்க்கலாம். இந்த சீதாபழ மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடம் ஒரு முறை வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து 10 கிலோ கலப்பு எரு கொடுக்கலாம், தொழு உரம் கொடுக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலே வந்து போதுமானது. அந்த செடி வந்து அந்த உரத்திலேயே வந்து ரொம்பவே செழித்து வளருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 கிலோ வந்து நீங்கள் வருஷத்தில் 2 முறை வந்து நீங்கள் கொடுத்தாலே வந்து போதுமானது. இப்போ நீங்கள் 10 கிலோ ஒரு டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 5-5 கிலோவாக வந்து வருஷத்துக்கு தனித்தனியாக 2 முறை வந்து கொடுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஒரே முறை 10 கிலோ கொடுத்தாலும் சரி, பிரித்து பிரித்து 5-5 கிலோவாக கொடுத்தாலும் சரி. இப்போ நாம் பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். முதல்ல களை நிர்வாகம். இந்த செடிகள் வந்து நம்ம நட்டதுக்கப்புறம் அது நல்லா வளர வரைக்குமாச்சு நம்ம களைகள் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மண்ணை பொறுத்து களைகள் அதிகமாக வளருது அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு உங்கள் மண்ணை பொறுத்து நீங்கள் களை எடுக்க ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் களை இல்லாமல் இருந்தாதான் வந்து அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சி அதோட வளர்ச்சியுமே வந்து ரொம்பவே வேகமாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் களை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருடமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கபாத்து வந்து பண்ணணும். தேவையில்லாத கிளைகளை நீங்கள் அகற்றிடணும். இப்படி கபாத்து பண்ணுறனால ஒரு கிளை வந்து வருது அப்படின்னா அதோட நுனியில் கட் பண்ணும்போது அந்த ஒரு கிளையிலிருந்து மறுபடியும் 2 கிளைகள் வந்து புதுசாக வந்துட்டு இருக்கும். இப்படி பண்ணுறனால பிரான்ச்சஸ் வந்து அதாவது கிளைகள் வந்து ரொம்பவே அதிகமாகும். அந்த கிளைகளில் வந்து காய்களோட எண்ணிக்கையுமே வந்து ரொம்பவே அதிகமாகும். இதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கபாத் வந்து கட்டாயமாக வந்து பண்ணணும். இப்போ நாம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதை பற்றி பார்க்கலாம். இந்த சீதாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலே வந்து சுத்தமாகவே கிடையாது. அதனால் வந்து இதுக்கு எந்த வித பாதுகாப்புமே வந்து தேவையில்லை. ஆனால் வந்து நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதலுமே வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து வேரழுகல் நோய் வந்து அதிகமாக நீர்ப்பாசனம் செய்யும் போது அது வந்து ஏற்படும். அந்த வேரழுகல் நோயை வந்து தடுக்கிறதுக்கு வந்து அதுக்கான மருந்தை வந்து வேர்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணாலே வந்து போதுமானது. அந்த வேரழுகல் நோய் வந்து குணமாயிரும். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பாதுகாப்பு முறைகள். பூச்சி தாக்குதல் கிடையாது, நோய் தாக்குதலுமே வந்து கிடையாது. நீங்க அதிகமாக நீர்ப்பாசனம் பண்ணா மட்டுமே தான் வந்து இந்த வேரழுகல் நோய் வந்து ஏற்படும். இப்போ வந்து நாம் அறுவடையை பற்றி பார்க்கலாம். நாம் இந்த விதை மூலிமா வந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் நடவு செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து காய்ப்புக்கு வர்றதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 4 ஆண்டுகளாச்சும் ஆகும். உங்கள் மண் வந்து நல்ல வளமான மண் அப்படின்னா சீக்கிரத்திலே வந்து காய்ப்புக்கு வந்துடுது. இதுவே வந்து நீங்கள் ஒட்டு ரகங்கள், உயர் வீரிய ரகங்கள், இல்லைனா வந்து கலப்பின ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து காய்ப்புக்கு வர்றதுக்கு 2-3 வருஷம் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் மண்ணை பொறுத்து கூட அறுவடையோட அந்த காலம் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். இப்போ நம்ம மகசூலை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு மரமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 20-25 கிலோ வரைக்கும் காய்கள் தரக்கூடியது ஒவ்வொரு வருஷமே வந்து இவ்வளோ அளவு தந்துட்டுருக்கு. இப்படி 20 கிலோ தந்தாலே வந்து வருஷத்துக்கு 3 டன் நமக்கு கிடைக்குது. இதுவே வந்து 25 கிலோ அப்படின்னா நமக்கு 4 டன்னாச்சு கிடைக்குது. இப்போ வந்து அதிகபட்சமாக வந்து 30 கிலோ வரைக்கும் தருது. அப்போ வந்து 5 டன் வந்து உங்களுக்கு மகசூலாக வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து கிடைக்குது. ஒரே ஒரு ஏக்கரில் மட்டும் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 20 கிலோ ஒரு மரம் தந்தாலே வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 480,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. இதுவே வந்து உங்களுக்கு 30 கிலோ வந்து கிடைச்சா எவ்வளோ வருமானம் தருது ஒரே ஒரு ஏக்கரில் அப்படின்னு நீங்களே பாருங்கள். அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு 600,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடியதாக இருக்குது. அந்த அளவு உள்ள ஒரு மதிப்புமிக்க ஒரு மரம் தான் இந்த சீதாப்பழ மரம். இதுக்கு வந்து நீங்கள் எந்தவித பூச்சி தாக்குதலுமே வந்து கிடையாது, நோய் தாக்குதல் கிடையாது. உரம் வந்து ரொம்ப கம்மியான அளவு இருந்தாலே போதும், வறட்சியில் கூட நல்லாவே செழித்து வளருது. ஸோ வறட்சி பகுதிகளிலேயே இவ்வளோ வருமானம் கிடைக்குது அப்படின்னா இது எவ்வளோ மதிப்பு வாய்ந்த ஒரு மரமாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக நடவு செஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் நிலத்தில் சாகுபடி பண்ணலன்னா கூட உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வச்சால் கூட உங்கள் வீட்டுக்கு தேவையான பழங்கள் வந்து உங்களுக்கே கிடைக்கும். அதில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. கேன்சரை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் நிலத்துலேயோ இல்லை வீட்லேயோ வந்து நடவு செய்யுங்க, கண்டிப்பாக பயன்பெறுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் வியர் கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.